ஹாய், திஸ் இஸ் கௌஷிக் ஃப்ரம் பால்சன் புக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டிரான்சக்ஷன்ஸ் வந்து லிட்ரேச்சர் சம்மந்தமா நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 10th 12th சம்மந்தமா வந்து சிலபஸ்ல கவர் பண்ணலாம். இப்போ எல்லாரும் வீட்டில் இருந்தா படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி சம்திங் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வீட்டில் நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல கனெக்ஷன் இல்லாம அப்படிலாம் இருப்பாங்க. 10th படிச்சுட்டு இருக்க பசங்க இருப்பாங்க, 12th படிச்சுட்டு இருக்க பசங்களாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த சீரீஸ் கொண்டு வர போகிறோம். என்ன அப்படின்னா, மேக்ஸ் இங்கிலீஷ் அந்த மாதிரிலாம் சிலபஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். மேக்ஸ் வந்து நான் எடுக்க போகிறதுல, மேக்ஸ் வந்து அதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ வந்து என்னோட சிஸ்டர் தான் எடுக்க போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அப்படியே சம் வயசை சொல்லுவாங்க, ஒரு சம் கூட விடாமல் எக்ஸாம்பிள் சம்மோட சேர்த்து எக்ஸஸ் சம் எல்லாமே கொடுத்து எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ உங்கள் வீட்டில் வந்து யாராவது இருந்தாங்க அப்படின்னா, சிஸ்டரோ பிரதரோ 10th 12th படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சிப்ளிங்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்குலாம் இந்த சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியுமா, கேட்சாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு சாப்டர் பேர் என்னென்னா, உறவுகளும் சார்புகளும். அதில் என்ன பார்க்க போகிறோம்னா, வரிசை ஜோடி பார்க்க போகிறோம். வரிசை ஜோடி அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஒரு தியேட்டரில் இங்கே உட்காந்து போன ஃபஸ்ட்டு நிறைய ரோலாக இருக்கும், அதில் வந்து தியேட்டரா தியேட்டரில் இருக்கிற சீட்டு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், வரிசை ஜோடியில் தியேட்டர் பார்த்துட்டு இருந்தோம், தியேட்டரில் இருக்கிற சீட்டு எப்படி உட்காந்துருக்காங்க அந்த இதை வச்சு தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். 1:5 அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் 5வது இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்ற அர்த்தம். அதே போல் 7வது ரோவில் 16வது இடத்துல உட்காந்துருக்கோம். அதே போல் தான் சொல்கிறது தான் என்னென்னா வரிசை ஜோடி. இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக சொல்கிறது தான் என்னென்னா வரிசை ஜோடின்னு சொல்லுவோம், இல்லை இங்கிலீஷில் ஆர்டர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்னென்னா கார்ட்டீஷியன் பெருக்கல் அப்படின்னு பார்க்க போகிறோம், இல்லைன்னா கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் இங்கிலீஷில் சொல்லுவோம். இதில் வந்து என்னென்னா கார்ட்டீஷியன் பெருக்கல் அப்படிங்கிறதுனால, பெருக்கல்னால ரெண்டு நம்பர் தேவை பெருக்கணும் அப்படின்னாலே, அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ரெண்டு கணங்கள் நம்ம எடுத்துக்கிறோம், ஏங்கிற ஒரு கணமும் பிங்கிற கணமும் எடுத்துக்கிறோம். இங்கிலீஷில் என்னென்னா ஏங்கிற ஒரு செட்டு பிங்கிற ஒரு செட்டு, ரெண்டு கணம் எடுத்துக்கிட்டோம். அதில் ஏங்கிற கணத்தில் என்ன எடுத்துக்கணும்னா கேரட், கத்திரிக்காய், வெண்டைக்காய். சும்மா இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா காய்கறிகள் பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே பீல் என்னென்னா ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை அப்படின்னு பழங்கள் பேர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படி நம்ம வந்து இது வந்து அம்புக்குறி படம், இது பேர் அம்புக்குறி படம் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கார்ட்டீஷியன் பெருக்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு காய்கறிகள், இது வந்து ஏங்கிற கணம் இந்த சைடில் உள்ளது, இது வந்து பீங்கிற கணம். அதில் வந்து படம் அந்த எழுத்துக்கு பேரில் கேரட் கத்திரிக்காய்னு எழுதாமல் அந்த இடத்துல படம் ஒரு பிக்சருக்காக எக்ஸாம்பிளுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ கேரட்டுங்கிறது எதுக்கு போகுதுன்னா ஆப்பிளுக்கு போகுது, அடுத்தது கேரட்டுங்கிறது எதுக்கு போகுதுன்னா ஆரஞ்சுக்கு போகுது. ஒரே ஒரு காய்கறி எடுத்தோம்னா அது எல்லா பழங்களுக்கும் போகணும், அதுதான் என்னென்னா கார்ட்டீஷியன் பெருக்கள். அதே போல் இப்போ கத்திரிக்காய்னு எடுத்தோம்னா இது வந்து ஆப்பிளுக்கும் போகணும், ஆரஞ்சுக்கு போகணும், திராட்சைக்கு போகணும், ஸ்ட்ராபெரி எல்லாத்துக்குமே போகணும், அதுதான் என்னென்னா கார்ட்டீஷியன் பெருக்கள். அதை வந்து இங்கே பாருங்களேன், இங்கே வந்து என்னென்னா ஜோடி ஜோடியாக எழுதிருக்கோம்ல, நம்ம ஆல்ரெடி படித்தோம்ல வரிசை ஜோடி, அது போல் ஜோடி ஜோடியாக எழுதணும்னா கேரட்டு சீக்கு என்னென்னா கேரட்டு, கேரட் வந்து ஆப்பிளுக்கு போகுது, கேரட் வந்து ஆரஞ்சுக்கு போகுது, கேரட் வந்து கிரேப்ஸுக்கு, கேரட் வந்து ஸ்ட்ராபெரி அப்படின்னு ஒவ்வொரு பேர் பேராக எடுத்து எழுதுறது தான் என்னென்னா கார்ட்டீஷியன் பெருக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க.